ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம யூனிட் 9 வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லாஸ்ட் நவம்பர் 2019 ஒரு மாடல் மாக் டெஸ்ட் ஒன்று வந்து க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதில் இதில் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ 2 questions ஃப்ரம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, இது எந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிராடல் பேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து எதை டினோட் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு க்வெஸ்சன். இஃப் யூ வாண்ட் டு நோ ஆன்சர் ஃபார் தீஸ் க்வெஸ்சன், வாட்ச் திஸ் வீடியோ டில் எண்ட். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்கீமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 5th April 2018 வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது கூடவே இன்னொன்று உழவன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டும் ஃபார்மர்ஸ்க்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ரெண்டுமே அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக இருக்கிறது. இந்த பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் அப்படின்றது எதுக்காகனா, ஆர்கானிக்கை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ ஆர்கானிக்காக வந்து கல்டிவேஷன் இருக்கணும் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. அண்ட் உழவன் ஆப் அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, உங்களோட மொபைலில் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கான மார்க்கெட் ரேட் என்ன விற்கிறாங்க, அண்ட் இந்த அந்த ஒரு சீடு இருக்குது அப்படின்னா, அந்த சீட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை வந்து எங்கே போய் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஆப்பில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து செகண்ட் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா ஃப்ரீ வைஃபை ஹாட்ஸ்பாட் ஜோன்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 6th April 2018 இது வந்து எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர் 5 cities வந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. அந்த சிட்டிஸ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, அடுத்து திருச்சி அண்ட் சேலம். ஸோ திருச்சி அண்ட் சேலம் இந்த 5 districtல தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ வைஃபை ஜோன் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 20 minutes வந்து ஃப்ரீயாக வந்து வைஃபை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் 20 minutes அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா. ஸோ இந்த வைஃபை ஜோனை யாரோட கஸ்டடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, டாக் டிவி. ஸோ டாக் டிவின்றதோட எக்ஸ்பான்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்கேஸ் தெரியலைன்னா நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி, அதுதான் வந்து டாக் டிவி அப்படின்றது. அவங்களோட ஏஜென்சி அந்த அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. ஓகே, அடுத்து வந்து ₹500 நியூட்ரிஷனல் அலவன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிபி பேஷண்ட்ஸுக்காக. அவங்களுக்கு வந்து டிபி இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு மாதம் ₹500 வழங்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், இன்கேஸ் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன் அப்படின்னா, அவங்களோட நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷனாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த உதவித்தொகை வழங்கப்படுது தமிழ்நாடு அரசில் இருந்து. இப்போ இன்றைக்கி ப்ரெசண்டில் பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakh வந்து பேஷண்ட்ஸ் வந்து இது மூலமாக பயன்பட்டிருக்காங்க. அடுத்து அம்மா 2-wheeler ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது எதுக்காகன்னா, ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ எல்லா ஒர்க்கிங் விமன்ஸும், அதாவது அவங்க ஏஜ் லிமிட் வந்து 18-40 years இருக்கணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல், அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, less than 2.5 lakh. ஸோ 2.5 lakh கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 24th February 2018 அப்போ தான் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபார் ஒர்க்கிங் விமன்ஸ். இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 50% மானியம் கிடைக்குது ஒரு வெஹிக்கிளுக்கு, ஒரு ஒரு 2-wheelerக்கும் 50% சப்சிடியோட இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து வந்து ப்ரெக்னென்ட் விமன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஃபார் பர்த் சர்டிஃபிகேட் அண்டர் RCH ஸ்கீம். இந்த RCH அப்படின்றது என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த், அதுதான் வந்து அதோட எக்ஸ்பான்ஷன். ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடிஸும் வந்து அவங்களோட பேபி பிறக்கிறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, இந்த RCHல அவங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு 12-digit ஐடி கொடுப்பாங்க, அந்த ஐடியை வச்சு தான் லேட்டராக பர்த் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த RCHல ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் லேடி
டேஸும் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் அது வந்து அவங்க லேட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் அடிஷ்னல் ஸ்கீம் இவங்க வந்து பெனிஃபிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முத்துலக்ஷ்மி ரெடி மெட்டர்னிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த முத்துலக்ஷ்மி ரெடி மெட்டர்னிட்டி ஸ்கீம் மூலமாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு 18,000 வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா 18,000 அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ். ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்கிறப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட அந்த ஃபார்மிங் அப்படின்றத தாண்டி வந்து அவங்களோட சப்சிடரிஸ் ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ அலைடு ஒர்க்கையும் சேர்த்து பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க டெய்ரி வைக்கலாம், இல்லை ஒரு பவுல்ட்ரி, ஃபிஷிங், அந்த மாதிரி நிறைய வந்து வித்தியாசமான அவங்களோட தொழில்களையும் சேர்த்து பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்றது விவசாயம் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த தொழில்களையும் சேர்ந்து பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு வந்து கிராடில் பேபி ஸ்கீம். ஸோ பிரியாரா மாக் டெஸ்ட்டில் இந்த க்வெஷ்சன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், எதுக்காக கிராடில் பேபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிராடில் பேபி அப்படின்னாவே தொட்டில் குழந்தை திட்டம். இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபீமேல் இன்ஃபான்டசைட், அதாவது பிறக்கிற பெண் குழந்தைகளை வந்து அவங்கள பிறக்கிறப்பையே அதை வந்து கொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த இது வந்து எதுக்காகன்னா, கேர்ள் சில்ட்ரன்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக, டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டசைட் அண்ட் டு சேவ் கேர்ள் சில்ட்ரன் ஃப்ரம் டெத், அதுதான் அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கப்பட்டது, எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1992 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்த டிஸ்ட்ரிக்ட் யாருன்னு பார்த்தோம்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் முத இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமை. ஓகே, அடுத்து வந்து தட்கல் ஸ்கீம் ஃப்ரீ பவர் கனெக்ஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ தட்கல் மூலமாக அவங்க விவசாயிகள் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இவ்வளோ ஹெச்பி பம்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தண்ணி வர்றதுக்காக. ஸோ அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஸோ 7 HP 7.5 HP பவர் மோட்டர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அவங்க முன்பணமாக 2.5 lakhs பே பண்ணணும். இன்கேஸ் அவங்க 10 HP யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 lakhs பே பண்ணணும். 15 HP யூஸ் பண்ணுறாங்கன்னா 4 lakh பே பண்ணணும். ஸோ இந்த ப்ரியார் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேட்டராக எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கான எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, அதுக்கான ஸ்கீம் தான் இது. அந்த தட்கல் அப்படின்றது என்னென்னா, அதை முன்பதிவு செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து தட்கல். ஸோ அவங்களோட ப்ராசஸ் வந்து இந்த தட்கல் மூலமாக போகிறப்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து சமாதான் ஸ்கீம். சமாதான் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, நிறைய லாங் பெண்டிங் அரியர்ஸ் எல்லாம் இருக்கும், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சமாதான் ஸ்கீம் கொண்டு வந்தது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து அவங்க கட்ட வேண்டிய வேட்டு, கமர்ஷியல் டேக்ஸ், ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பே பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சமாதான் ஸ்கீம். க்வெஷ்சன் வந்து இப்படி கூட கேட்கலாம், ஸோ இந்த சமாதான் ஸ்கீம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்காக, லாங் டியூவில் இருக்குது அப்படின்னா அந்த டாக்ஸை பே பண்ணணும் அப்படின்றதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சமாதான் ஸ்கீம். ஓகே, வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம பிரியாரா மாக் டெஸ்ட்ல பார்த்த க்வெஷ்சன். தெரிஞ்சுக்கோங்க, அன்னை தெரேசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அவங்க க்வெஷ்சனில் எப்படி கெடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஆர்ஃபன் கேர்ள் மேரேஜ் ஸ்கீம் வந்து அவங்களோட நேம் எந்த நேமில் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான எக்ஸாக்ட் பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னை தெரேசா. ஸோ அன்னை தெரேசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ன்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆர்ஃபன் கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மேரேஜ் டைமில் வந்து அவங்களுக்கு 15,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக அவங்க 15,000 பெற்றிருக்க முடியும். ஸோ அதுக்காக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 18-30 இயர்ஸ்க்கு உட்பட்டவங்களாக இருக்கணும். அவங்க ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12,000 rupees இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கீம் இது. ஸோ இதெல்லாம் அவங்க எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15,000 வந்து இந்த அவங்களோட மேரேஜ் டைமில் கிடைக்கும். ஓகே, டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெடி நினைவு இன்டர்காஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, இந்த ஸ்கீம் மூலமாகவும் அவங்களுக்கு 15,000 rupees கிடைக்கும். ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ, ஒரு ஸ்பௌஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்பௌஸில் ஒருத்தவங்க அவங்க எஸ்சியாவோ எஸ்டியாவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20,000 வந்து கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வந்து பிசி இல்லை எம்பிசியை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15,000 rupees கிடைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக. ஸோ
அதுதான் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இதுக்கான இன்டர்காஸ்ட் ஸ்கீமோட அந்த டைட்டில் நேம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எஸ் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஓகே, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் மேரேஜ் ஃபார் புவர் கேர்ள்ஸ் இன்கம். ஓகே, இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இதுவும் வந்து ஒரு மேரேஜுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஸோ புவர் கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வழங்கப்படுற நிதி உதவி தான் இது. இது மொதல் வந்து 10,000 ருபீஸ் தான் கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ ப்ரெசண்ட்டாக அதை 25,000 வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு அப்படின்னா ஃபார் புவர் கேர்ள்ஸ். ஸோ ஆர்ஃபன்ஸ்க்குன்னு நம்ம ஒன்று பார்த்தோம், இன்டர்காஸ்ட்ன்னு ஒன்று பார்த்தோம், இது வந்து புவர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ், இது வந்து விடோ ரீமேரேஜ் மறுமணம் பண்ணுறவங்களுக்கான ஸ்கீம். அதுக்கானவங்க யார், நேம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, யார் கம்யூமரேட் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவங்கள. ஸோ இதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிதி உதவி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 15,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இந்த 15,000 வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10,000 முத வந்து நேஷ்னல் சேவிங் ஸ்கீமில் அவங்க சேவிங் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெபாசிட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஸ்கீமில் 10,000 உங்களை டெபாசிட் பண்ணிடுவாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 5,000 வந்து டிடியாவோ இல்லை செக்காவோ உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்கீமில் இருக்க 15,000 வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் ஸ்கீம், இது வந்து ஃபார் விடோ ரீமேரேஜ் பண்ணுறவங்களுக்கு. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வில்லேஜில் இருக்கிற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை அதிகப்படுத்துறது, வில்லேஜை டெவலப் பண்ணுறது. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்றது. அடுத்து வந்து நலமான தமிழகம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஹெல்த் பேஸ்க்கான ஒரு ஸ்கீம். ஸோ இந்த நலமான தமிழகம் மூலமாக அவங்க டாக்டர்ஸ் வந்து செக்கப்காக போவாங்க. ஸோ மெடிக்கல் செக்கப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எந்தெந்ததுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக்ஸ், ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கான அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நலமான தமிழகம் அதுதான். அண்ட் ஈவன் இன்னும் நிறைய ஹெல்த் ஸ்கீம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் தரேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாப்பிக்கில் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஹெல்த் ரிலேட்டடாக. ஓகே, இப்போது வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த ப்ரியாராக நான் போட்ட க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.